நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வகுத்துல பத்தி தாங்க பார்க்க போறோம். நம்ம வகுத்துல சொன்னவே என்ன ஞாபகம் வருது, ஈவு மீதி ஞாபகம் வருது இல்லையா? அதாவது நம்ம வகுத்துல பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச மெத்தட் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, வகுத்துல அதாவது வகுத்தல் விதிமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அதை யூஸ் பண்ணி எப்படி ஈவு மீதி கண்டுபிடிக்கிறது, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம், அதாவது டிவிஷன் அல்காரிதம், அதாவது தமிழ் என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, வகுத்தல் விதிமுறை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது நார்மலா ஒரு வகுத்தல் க்வெஸ்சன் கொடுத்தா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி இருக்கும், ஒரு வகுபடின்னு இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வகுக்கு போற சிம்பிள் இருக்கும், அதுக்கப்புறம் வகுக்கிற எண் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜோடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஈவு மீதி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏபி அப்படின்ற ஒரு ஜோடி கொடுத்துருவாங்க. இதுக்கு எப்படி ஈவு மீதி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாக்கறீங்களா, ஈஸி தான். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, ஏபி அப்படின்னு ஜோடி கொடுத்துருக்காங்களா, இதுல என்ன பண்ணணும்னா, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்ல நம்ம எழுதணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பி இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருக்கு, ஏவும் ஆல்ரெடி எங்க இருக்கு, இந்த கியூஆர் எங்க இருந்து வந்ததுன்னு பாக்குறீங்களா, அது ஈஸி தான். இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 19 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்களா, அதுக்கு நம்ம என்ன தெரியும்னா, இந்த கியூஆருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே என்னது, குறையற்ற முழுக்கள், எப்பவுமே அது குறையற்ற முழுக்கள் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது குறையற்ற முழுக்கள்லாம் என்ன, நம்ம முழுக்கள்லாம் தெரியும், அதாவது முழுக்கள்ல மைனஸ் நம்பர் எல்லாமே இருக்கும், பிளஸ் நம்பர் எல்லாமே இருக்கும், ஜீரோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனா என்ன சொல்லிருக்காங்க, குறையற்ற முழுக்கள் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எண்கள் ஜீரோல இருந்து இருக்கும், ஜீரோவா இருக்கலாம், இல்ல 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், எதுவும் இருக்கலாம், ஆனா மைனஸ்ல வர நம்பர் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து என்னது, குறையற்ற முழுக்கள். அதே சமயத்துல என்னது, கியூஆர் வந்து பூஜ்யமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குறையற்ற முழுக்கள்னாவே ஜீரோல இருந்து எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனால என்ன சொல்லிருக்காங்க, கியூஆர் வந்து பூஜ்யமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே சமயத்துல ஆருடைய மதிப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜீரோவா இருக்கலாம் அல்லது ஜீரோட அதிகமா இருக்கலாம், ஆனா B இருக்கு பாத்தீங்களா, இங்க B அந்த மதிப்போட கண்டிப்பா குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படி சொல்லிருக்காங்க பாத்தீங்களா, இதுல நம்ம QR கண்டுபிடிச்சிட்டால என்ன சொல்றாங்க, Q தான் வந்து ஈவுன்னு சொல்றாங்க, R வந்து என்ன சொல்றாங்க, மீதி அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 19.5 கொடுத்துருக்காங்களா, 19.5 கொடுத்துருக்காங்களா, இது இந்த ஃபார்முலா எழுதலாமா, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் A, இது வந்து B ஆ. சோ என்ன பண்ணலாம், 19 ஈக்குவல் டு B இருக்கா, B அப்படியே போட்டுலாமா. சோ இந்த QR எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, 19 5 வகுத்தா என்ன வரும், 4 வருமா, 4 வராது. 19 5 வகுத்தா நமக்கு இது என்ன கிடைக்கும், 1 5 2 10 3 5 வருதா, அப்ப 3 times வருமா. அதை என்ன பண்ணணும்னா, அந்த 3 வந்து இங்க பிராக்கெட்ல போடணும், மீதி எவ்வளவு இருக்கு, 15 போச்சுனா மீதி எவ்வளவு இருக்கும், 4 இருக்குமா, அப்ப என்ன பண்றாங்க, அது வந்து +4 அப்படின்னு எழுதிடுவாங்க. என்ன கிடைச்சிக்கு, இப்போ இது ரெண்டுமே ஏன்னா ஈக்குவல் என்ன அர்த்தம், ஈக்குவலுக்கு இந்த சைடு ஈக்குவலா இருக்கணும், இந்த சைடு ஈக்குவலா இருக்குமா, இப்ப இது ரெண்டு பெருந்தா நமக்கு என்ன கிடைக்கும், 5 மூணு பெருந்தா என்ன இருக்கும், 15 வருமா, 15 எவ்வளவு 4 கூட்டினா 19 வந்துருமா, அப்ப ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கா. சொல்லுங்க என்ன கிடைச்சிருக்கு, இது வந்து கியூவா, இது வந்து என்னது, ஆரா. சோ அப்ப எங்க யூ என்னது, ஈவு என்னதுன்னு பாத்தீங்கன்னா 3, மீதி வந்து என்னது, மீதி வந்து என்னது, 4. சோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு ஜோடி நம்பர் கொடுத்துருக்காங்க, 19 5 கொடுத்துருந்தாங்க, அதுக்கு ஈவும் கண்டுபிடிச்சிட்டோம், மீதியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஈவு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க, கியூ மதிப்பு குறையற்ற முழுக்கல தான் இருக்கு, அதே சமயத்துல ஆருடைய மதிப்பு பாருங்க, ஆருடைய மதிப்பு மீதி என்னது, பியோட அதிகமா இருக்கா, பி வந்து 5, பியுடைய கம்மியா தான் இருக்கு, அதிகமா இல்ல. என்ன சொல்லிருக்காங்க, ஆருடைய மதிப்பு ஜீரோட அதிகமா இருக்கும், ஆனா பியோட கம்மியா இருக்குமா, இங்க பி பத்தி என்னவா இருக்கு, 5 இருக்கு, ஆனா இங்க ஆறு பாருங்க, 4 இருக்கு, அப்போ கண்டிப்பா கம்மியா தான் இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் இது மாதிரி ஜோடி நம்பர் கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஈவு மீதி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பாக்கலாமா. இப்ப பாத்தீங்கன்னாங்க, 2 ஜோடி கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 20.5 சொல்லிட்டு ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 11.2 சொல்லிட்டு இன்னொரு ஜோடி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 ஜோடிக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஈவு மீதி கண்டுபிடிக்கலாமா, கண்டுபிடிச்சா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கொடுத்துக்கிற ஜோடி இந்த ஃபார்முலா எழுதணுமா,
என்ன பண்ணணும், கொடுத்துக்கிற ஜோடி எந்த ஃபார்மட்ல எழுதணும், ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்ற ஃபார்மட்ல எழுதணுமா. இதுல இதுதான் ஏ, இதுதான் ஏ, இதுதான் பி ஆ. சோ எழுதலாமா அந்த ஃபார்மட்ல? ஏ வந்து என்னது 20 ஆ, சோ 20 அப்படியே எழுதிக்கலாமா. பி வந்து என்னது 5 ஆ, சோ நான் 5 இங்க போட்டுட்டேன். சோ இந்த கியூ பை ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி, இங்க பாருங்க 20 இருக்கா, 20 5 ஆல வகுத்தா என்ன வரும், 1 5 4 5 20 ஆ. இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்ன பண்ணனும், 5 க்கு பிராக்கெட் பக்கத்துல பிராக்கெட்ல போடணும். மீதி என்ன இருக்கு, எதுமே இல்லையா. அப்போ 6 வந்து என்னது 0. சோ இப்போ என்ன கிடைச்சிருக்கு, Q வந்து எவ்வளோ 4, R வந்து எவ்வளோ 0 என்ன சொல்லிருக்கேன், Q தான் வந்து ஈவு, R வந்து மீதியா. அப்ப என்ன அர்த்தம், ஈவு ஈக்குவல் டு 4, மீதி வந்து 0. சோ கிடைச்சா ஈவு கிடைச்சு மீதியும் கிடைச்சா. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 11.2 ஒரு ஜோடி கொடுத்துருக்காங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மேட்ல எழுதலாமா, என்ன ஃபார்மேட் அது, ஏ ஈக்குவல் டு BQ plus R. இங்க A என்னது, இதுதானே A, இது வந்து B. சோ அப்ப A என்ன பண்றோம் அப்படிங்க எழுதிக்கிறேன். B வந்து என்னது 2 ஆ, சோ 2 இங்க போட்டாச்சு. Q R எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி தான் இங்க பாருங்க, 11 2 ல வகுத்தா என்ன வரும், 1 2 I 2 10 ஆ. சோ இந்த 5 என்ன பண்ணனும், இங்க போட்டுக்கணும். பிளஸ் மீதி எவ்வளவு இருக்கு, 1 இருக்கா, அந்த 1 என்ன பண்ணனும், இங்க போடணும். ஈக்குவல் டு என்ன அர்த்தம், அதாவது ஈக்குவல் டு போட்டிருந்தா ஈக்குவல் டு இந்த சரி இந்த சரி ஈக்குவலா செக் பண்ணி பார்க்கலாமா. 2 5 கூட என்ன 10 வருமா, 10 பிளஸ் 1 11 ஆ, அப்ப ரெண்டு சரி ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க, 5 4 பெருக்கு என்னது 20 ஆ, பிளஸ் 0 20 தான். அப்ப 20 ஈக்குவல் ஈக்குவல் இங்க ஈக்குவல் டா இருக்கு, இங்க ஈக்குவல் டா இருக்கு. அப்போ இதுதான் கியூ ஆ, இதுதான் ஆர் ஆ. கியூ தான் வந்து ஈவு, ஆர் தான் வந்து மீதியா. அப்ப இங்க என்னது ஈவு வந்து, ஈவு ஈக்குவல் டு 5, மீதி ஈக்குவல் டு என்னது, மீதி வந்து 1 ஆ. சோ ஜோடிக்கு ஈவு மீதி கண்டுபிடிச்சாச்சா. பாருங்க ஒண்ணு ரெண்டு க்வெஸ்சன் கொடுத்திருக்காங்க, என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 3.11 சொல்லிட்டு ஒரு ஜோடி கொடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் 2.8 சொல்லிட்டு இன்னொரு ஜோடி கொடுத்திருக்காங்க. இது கண்டுபிடிக்கலாமா? இப்போ 3.11 ஜோடியில எது வந்து ஏ, ஃபர்ஸ்ட் ஒன்று தானே ஏ, ரெண்டாவது பி ஆ. சோ கொடுத்திருக்க இந்த ஃபார்மெட்ல எழுதணுமா, எழுதலாமா, என்ன ஃபார்மெட் இது, ஏ ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர் ஆ. ஏ வந்து என்னது 3 ஆ, ஈக்குவல் டு பி வந்து எவ்வளோ 11 ஆ. அடுத்து கியூ ஆர் எப்படி முடிக்கிறது, அதாவது 3 11 ஆ. சோ இதை வகுக்க முடியாதா, அப்ப என்னது இங்க யூ வந்து 0 ஆ. அப்ப என்ன தங்க, இங்க 0 போடணும். இப்ப என்னது மேல 3 தான் இருக்கா, அப்ப அதுதான் மீதியா இருக்கும். அப்ப கண்டிப்பா இந்த 3 அப்படியே போட்டுக்குங்க. சோ இதுதானே கியூ, இதுதான் ஆர் ஆ. அப்ப இங்க யூ என்னது, இந்த இடத்துல யூ வந்து 0, மீதி வந்து 3. இப்போ ஈக்குவல் டு என்ன அர்த்தம், இந்த சைடு இந்த சைடு ஈக்குவலா இருக்கணுமா. இப்ப 11 0 பேருக்கு என்ன வரும், 0 தான் வரும். பிளஸ் 3, 0 விட 3 கூட்டினா 3 தான் வரும். அப்ப ரெண்டு சைடும் ஈக்குவலா இருக்கு, அப்போ இது கரெக்ட். யூ என்னது 0, மீதி வந்து 3. அடுத்து பாருங்க என்ன ஜோடி கொடுத்திருக்காங்க, 2.8 கொடுத்திருக்காங்களா, 2.8. இந்த ஜோடி என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட், இதுல இது ஏ இது பி ஆ. சோ இது எந்த ஃபார்மட்ல எழுதணும், அந்த ஃபார்மட்ல எழுதணுமா, ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் ஆ. இதுல ஏன்றது என்னது 2 ஆ, பி வந்து 8 ஆ. சோ 8 போட்டாச்சு, இது என்ன பண்ணணும், 2/8 போடலாமா, இதை வகுக்க முடியுமா, முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி சின்ன நம்பர், சோ வகுக்க முடியாது. அப்ப என்னது ஈவு வந்து என்ன இருக்கும், 0 தான் இருக்கும். மீதி இருந்தது 2 தானே மீதியா இருக்கும் கண்டிப்பா. சோ இது 2, இது கியூ, இது ஆர் ஆ. அப்ப இதானே யூ, இதானே மீதி. இப்ப யூ ஈக்குவல் டு 0, மீதி ஈக்குவல் டு 2. ரெண்டு சரி ஈக்குவல் இருக்கா பாக்கலாமா, இங்க 2 தான், 8 0 இருக்குனா 0 தான், பிளஸ் 2 0 பிளஸ் 2 2 தான். அப்ப ரெண்டு சரி ஈக்குவலா இருக்கு, அப்ப கண்டுபிடிச்சது கரெக்ட். அதே சமயத்துல என்ன சொல்லிருக்காங்க, ஆர் உடைய வேல்யூ வந்து பி விட கம்மியா இருக்குமா. இங்க ஆர்ன்றது என்னது 3 தானே, இங்க பி என்றது 11 ஆ, அப்ப கம்மியா தானே இருக்கு, 3 11 கம்மியா தான் இருக்கு. அடுத்து இங்க என்னது, ஆர் உடைய வேல்யூ 2, பி உடைய வேல்யூ 8 ஆ. அப்போ இதுவும் என்னது பி உடைய
ஆறு கம்மியா தான் இருக்கு. அப்புறம் கண்டுபிடிச்சது கரெக்ட்.